வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவர் இந்த வீடியோ பற்றியில் ஒரு முக்கியமான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஸ்பின் பட்டன் ஸ்பின் பட்டன் எப்படி நம்ம பயன்படுத்துறது இல்லை எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபர் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பட்டனை நான் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய நம்பர் இங்கே பாருங்க சேஞ்ச் ஆகும் இங்கே இருக்கக்கூடியது ஃபோட்டினா சேஞ்ச் ஆகும் மறுபடியும் நான் கிளிக் ஆகும் அண்ட் இது அப்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்க இருக்கக்கூடிய டோட்டல் காஸ்ட் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் இதுவும் நம்மளுக்கு டைனாமிக்காவே நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும் அண்ட் இதை எப்படி நம்ம லேர்ன் பண்றது இந்த வீடியோவில் பார்த்தா முழுமையா நம்ம பார்க்க போறோம் எக்ஸல் விபி பவர் பி ஐ லேர்ன் கேலன் சரியான சரியான நீங்கள் ரீச் பண்ணிருக்கீங்க எந்த ஒரு சப்போர்ட் சப்போர்ட்ல சண்டே வீக்ஸ்ல காண்டாக்ட் பண்ணுங்க ஆஹ் நம்ம வீடியோல தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண மாதிரி மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அவ்வளோ செலக்ட் பண்ணிக்கங்க பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஸ்பின் பட்டன் கொண்டு வர்றதுக்கு இந்த டெவலப்பர் டேப்ன்ற இந்த மெனு உங்களுக்கு தேவை ஒருவேளை இது உங்களுக்கு விசிபிளாக இல்லைனா கிளிக் ஆன் ஃபைல் ஆப்ஷன் கஸ்டமைஸ் ரிபன் அண்ட் இதில் இந்த டெவலப்பர்ன்றது வந்து டிக் இருக்கணும் இட் ஷுட் பி செலக்டட் செலக்ட் ஆல்னால் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் ஓகே பண்ண உடனே இமீடியாக உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு டேரக்டாக விசிபிளாக இருந்ததுனா நீங்கள் கிளிக் ஆன் இன்செட் இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் பட்டன் இருக்கும் இந்த ஸ்பின் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஆண்ட் இங்கே அப்படியே ட்ராக் பண்ணுங்க ட்ராக் பண்ணும்போது உங்களால் ஸ்பின் பட்டன் இமீடியட்டாக கிரியேட் பண்ண முடியும் ஆன் இதனுடைய சைஸ் வந்து நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த ஸ்பின் பட்டன் மேலே கிளிக் பண்ணால் எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் எனக்கு இந்த யூனிட் செல்லில் ரிஃப்ளெக்ட் ஆகாது எதனாலனா இந்த செல்லவும் இந்த ரெஃபரன்ஸும் நம்ம ரெண்டையும் நம்ம லிங்க் பண்ணணும் அது எப்படி லிங்க் பண்ணுறதுனா இங்கே ஸ்பின் பட்டன் மேலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கண்ட்ரோல் இதை செலக்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த ஃபார்மேட் கண்ட்ரோல் விண்டோ வந்தவங்களுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய செல் லிங்க் எந்த செல்லை நம்ம லிங்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த செல் இங்கே இருக்கக்கூடிய எஃப் டூ இந்த செல்லை செலக்ட் பண்ண உடனே கிளிக் ஆன் ஓகே இப்போ இங்கே இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு வேல்யூ அப்படியே இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நம்ம டவுன் ஏறும்போது கிளிக் பண்ணும்போது அப்படியே இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகும் இந்த டிக்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் காஸ்ட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகுது இது எப்படி அப்டேட் ஆகுதுன்னா இந்த டோட்டல் காஸ்ட் வந்து ஒரு ஃபார்முலா இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸையும் மல்டிப்ளை பை யூனிட்டும் நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த டோட்டல் சேல்ஸ் வந்து இந்த டோட்டல் ப்ரைஸும் மல்டிப்ளை பை யூனிட் அண்ட் இந்த ப்ராஃபிட் வந்து எப்படினா இந்த டோட்டல் சேல்ஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் தான் நம்மளுடைய ப்ராஃபிட் ஸோ இப்போ இங்கே இப்படி இந்த ஸ்பின் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி இப்போ இங்கேயும் நம்ம ஸ்பின் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணணும் இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய இதுவை அப்படியே காப்பி பண்ணி மறுபடியும் கண்ட்ரோல் வி கொடுத்தோம்னா பேஸ்ட் ஆகிடும் அண்ட் அப்படியே கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணின்னு இந்த ஃபார்மேட் கண்ட்ரோல் இதில் இங்கே இருக்கக்கூடிய செல் ரெஃபரன்ஸ் வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணணும் இந்த இருக்கக்கூடிய இந்த ஸ்பின் பட்டனுக்கு இந்த செல் ரெஃபரன்ஸ் இப்போ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியதுக்கு இங்கே இருக்கக்கூடிய செல் ரெஃபரன்ஸ் நம்ம எடுக்கணும் எஃப் த்ரீ ஆன் கிளிக் ஆன் ஓகே அதே மாதிரி ஒரு ஒரு செல்லுக்கும் நம்ம ஒரு ஸ்பின் பட்டன் நம்ம கிரியேட் பண்ணோம் பட் இது மேனுவல் ஒர்க் தான் பட் ஆனால் ஒன் டைம் ஆக்டிவிட்டி ஸோ இது வந்து எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஆகாது ஒரு சில கஸ்டமைஸ்டு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதுவே அப்படியே நான் ரிமைனிங் இருக்கக்கூடிய செல்லுக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறேன் இப்போ எனக்கு தேவையான எல்லா ஃபீல்டுக்கும் நான் ஸ்பீன் பட்டன் கிரியேட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் இது ஒர்க் ஆகுது நம்மளுக்கு பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்க இமீடியட்டாக என்னுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகுது இங்கே நம்மளுக்கு அப்டேட் ஆகுது ஸோ இதே மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதுன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்களும் ஈஸியாக டைனமிக்காக கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கிரியேட் பண்ணலாம் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது கருத்து இருந்ததுனால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம என்ன நீங்க லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்க சப்ஸ்கிரைப் பண்ணி செலக்ட் பண்ணி அப்படி ஆளு செலக்ட் பண்ணிக்கங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்